என்னைக்குமே கெத்துதாங்க. இது 50வது நாள் இல்லை, 100வது நாளும் கொண்டாடுவோம், வெற்றி விழா கொண்டாடுவோம் கண்டிப்பாக. சூப்பராக இருந்தது, மாஸ்டர் செலிப்ரேட் பண்ணோம், எக்ஸ்போர்ட் பண்ணதோட வேற லெவலில் இருந்தது, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இதே மாதிரி 100 டேஸ்க்கும் கண்டிப்பாக வரும். என் பையனே 3வது வாட்டி பார்க்குறான், நல்ல படம், உண்மையாக அருமையான படம், அவன் கண்ணிலே தண்ணீர் வர மாரி இருக்கு. தலை எப்படி? தலை சூப்பர் சொல்லு. நல்லா சிவா வந்திருந்தாப்புல, நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு படம். ஃபஸ்ட் டே பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சோ அதே மாதிரி எப்பயும் ஃபீல் ஆச்சு. சொல்லுங்க ப்ரோ, படம் தலைப்படம் எப்பவுமே நல்லா தான் இருக்குது. தலை சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை தலை, அது பத்தோட பார்த்தாலும் கடைசியில் நம்ம மனசை கல்லாயிட்டு அப்படியே அழுதுட்டு வர மாதிரியே அவர். சிவாவுக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், அதை நீங்கள் ரீச் பண்ணால் போன சிவாவுக்கு பெரிய நன்றி சொல்லிவிடுங்க தயவு செஞ்சு. தலை இன்னும் பார்த்துட்டே தான் இருக்கணும் அவரை, ஒரு சீன் பார்க்கும்போது நமக்கு ஏதாவது எமோஷன் ஆகிட்டு வரும். பார்த்ததோட பார்த்தாலும் கண்ணு கலங்கினா வெளியே வரமா, சான்ஸே இல்லை. மனுஷன் செம்மையாக இருக்கா போல், அந்த சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கு, அந்த மீசெல்லாம் பா சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் அந்த மாதிரி இன்னொரு படத்தில் அவர் பார்ப்போமான்னு தெரில, ஆனால் இது அப்படியே பதிஞ்சு போச்சு, உடம்போட உடம்ப ஒட்டிட்டு போயிடுச்சு. தலை தலை தான், சான்ஸே இல்லைப்பா. தலைலாம் பார்த்தீங்களா எப்படி இது 15th, இந்த மாதிரி 50வது ஷோவில் எவனுக்குமே சான்ஸே கிடையாது, இந்த மாதிரி கிடைக்காது. ஆனால் இதெல்லாம் நாங்கள் நினச்சி பார்க்க முடியாது, வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி அது தலைக்கு மட்டும்தான் சாத்தியம், வேறு யாருக்குமே சாத்தியம் கிடையாது. இன்னும் ஒரு விஷயம்னா, அவர் நம்மளை வந்து பாரு, சினிமாவுக்கு வந்து பாரு, ஃபர்ஸ்ட் ஷோ வந்து கொண்டாடி, அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. அவர் நாங்கள் ஏன் போகிறோன்னு எங்களுக்கே தெரில, அது உடம்புல எங்கள் ரத்தத்தோட ரத்தம் தலை ஊறி போயிட்டாரு. கணக்கு நாங்கள் பாதுகாதான் இருக்கோம், இன்னும் வருவோம் போடு, மறுபடியும் வருவோம் போடு, இதே 100வது நாளுக்கு திரும்பி இங்கே வருவோம். அப்போ நீங்களும் வரீங்க, இதே மாதிரி நாங்கள் பேசுவோம். ஆனால் தலையை மிஞ்சி சினி ஃபீல்டில் தலையை அடிக்கவும் ஆள் இல்லை, தலையை மிஞ்சவும் ஆள் கிடையாது. தலை தலை மட்டும்தான் அவருக்கு நல்ல எந்த விஷயத்தினோ, மனுஷனாக இருக்கட்டும், மனுஷன் லெவல்லேருந்து கொஞ்சம் மேலே, கடவுளுக்கு மேலே அவர். என்ன சொல்கிறதுன்னா, அவர் பாட்டுட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கார். இப்போ கூட பாருங்கள், ரோட்டில் உட்கார்றாரு ஃபேன்ஸுக்காக. எவனா செய்வானா செல்ஃபி எடுக்கிறான், ஃபேன்ஸ் வரேன்னா சரி ரோட்டில் உட்காந்து செல்ஃபி கொடுக்குறாரு. ஐயோ நினச்சா அதை நினைக்க கண்ணு தான் கலங்குதா கண்டி. நிஜமாக அவரோட ஃபேன்ஸு சொல்லிக்கிறதுக்கு நாங்கள்லாம் பெருமைப்படுறோம், பெருமை இல்லை கர்வம், திமுரு கத்து. தலை தலை தான், தலை வாழணும். 100 எங்கள் வயசுலாம் அவர் போட்டு அவர் நல்லா வாழ வைக்கணும் நாங்கள். அவர் எங்களுக்கு அப்புறம் தான் அவர் ஆயுசை முடியும், எங்கள் உயிரை நாங்கள் அவருக்கு கொடுப்போம். தலை 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 தான் கிரேட். சினிமாஸ் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ஏன்னா இது வந்து 53 வந்து ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஃபீல் வந்தது. அது வந்து அதாவது இப்போ டிஜே இதுவாக இருக்கட்டும், வேறு எந்த தேட்டர்லையும் பண்ணல. ஸோ ரோகிணி தேட்டருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். முக்கியமாக இது வந்து என்ன சொல்கிறது, விஸ்வாசம் வந்து படம் வந்து நான் 50th வாட்டி பார்க்குறேன் நான். சார் எனக்கு சலிக்கவே சலிக்காது, ஏன்னா நான் தலையை வந்து ஸ்க்ரீனில் எவ்வளோ எடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு நான் தலையை பார்த்துட்டே இருக்கணும், இந்த ரெண்டு கண்ணில் அப்படியே அவர் நின்றுக்கிட்டே இருக்கணும். ஸோ தலை வந்து 59க்காக மறந்து வெயிட் பண்ணுறேன். அது ரீமேக் படமாக இருந்தாலும் பரவாயில்ல, தலையை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணும், அவ்வளோதான். ஒரே படம் விசுவாசம் மட்டும்தான்.